வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். சிமிலர் வெப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சிமிலர் வெப் டாட் காம் இஸ்ரேலி வெப் அனாலிட்டிக்ஸ் கம்பெனிங்க, ஹெட்குவார்ட்டர் நியூயார்க்கில் இருக்குது. சிமிலர் வெப் டாட் காமில் போய்ட்டு நீங்கள் ஒரு வெப்சைட்டை டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுடைய அனாலிட்டிக்ஸ் டேட்டா வரும். குளோபல் ரேங்க், கண்ட்ரி ரேங்க், அந்த வெப்சைட்டுக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்க, வியூவர்ஸ் வராங்க, என்னென்ன கண்ட்ரீஸ்லேருந்து பார்க்குறாங்க, என்னென்ன கீவேர்ட்ஸ் காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ரிசர்ச்சுக்கு தேவையான மார்க்கெட் ரிசர்ச், சைட் ரிசர்ச்சுக்கு தேவையான நிறைய அனாலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரிப்போர்ட்ஸை வந்து இந்த சிமிலர் வெப் வந்து தருது. ஜஸ்ட் கூகுள் சிமிலர் வெப், சிமிலர் வெப் டாட் காமில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிரபலமான சில சைட்ஸை போட்டு பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, புது சைட்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா டேட்டா இருக்காது. இப்போ சசிகுமார் டாக்ஸ் டாட் காம்னு போயிட்டு சிமிலர் வெப்பில் போட்டேன், இப்போ தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த வெப்சைட்லாம் போட்டிங்கன்னா நோ டேட்டா, நாட் என் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது. ஸோ ஓரளவுக்கு பிரபலமான வெப்சைட்ஸ், கம்பெனிஸ், கொஞ்சம் ஹிஸ்ட்ரி உள்ள சைட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அதை பற்றியான அனாலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட், சேல்ஸ் இன்டெலிஜென்ஸ், ஷாப்பர் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் ரிசர்ச் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சிமிலர் வெப்ன்றது வந்து கண்டிப்பாக எஸ்இஓ டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஏன்னா காம்படிட்டர் அனாலிசிஸ் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்டுடைய டேட்டா உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் சில டிசிஷன்ஸை எடுக்க முடியும். அந்த வெப்சைட்டுக்கு எவ்வளோ வியூவர்ஸ் வராங்க, என்னென்ன கீவேர்ட்ஸுக்கெலாம் அந்த வெப்சைட் டாப்பில் வருது, அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ நம்மளுடைய வெப்சைட் அனாலிட்டிக்ஸை வந்து நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸில் பார்த்துக்கலாம். ஆனால் இன்னொருத்தருடைய வெப்சைட்டுடைய அனாலிட்டிக்ஸை நீங்கள் உங்களுடைய கூகுள் அனாலிட்டிக்ஸ்லலாம் பார்க்க முடியாது, ஜஸ்ட் ஃபார் ஃபன் இல்லையா? ஏன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம வந்து ஒரு ட்ராக்கிங் கோடு போட்டிருப்போம். அதனால தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து டேட்டாஸ் கொடுக்குது இல்லையா? ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட், ஓகேங்களா, அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை, அவங்களுடைய அனாலிட்டிக்ஸ் டேட்டாவை நம்ம எப்படி பார்க்குறது? அதுக்கு தான் இந்த இஸ்ரேலி வெப் அனாலிட்டிக்ஸ் கம்பெனி வந்து, இஸ்ரேல் கம்பெனி, அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப சின்ன சின்ன சைட்ஸ்லாம் போடாதீங்க, கொஞ்சம் பெரிய சைட்ஸை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா நல்லாவே வரும். அதே மாதிரி இதில் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. இஃப் யூ ஆர் ஹேவிங் அன் எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ், இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட், நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி பார்க்கலாம். ஏன்னா ப்ரைஸிங்லாம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது. $200, $150 வந்து அவங்க ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ் ப்ராடக்ட்ஸையும் வந்து சொல்கிறாங்க. பட் தே ஹாவ் சம் டேட்டா, ஈவன் வந்து இன்வெஸ்டர் இன்டெலிஜென்ஸ், ஓகேங்களா, அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த ஸ்டாக்ஸ் ரிலேட்டட், எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ரிலேட்டட் டேட்டாஸு, இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? சிமிலர் வெப் என்றது வந்து ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, பிஸ்னஸ் ரிசர்ச்சுக்கு, பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சைட்டாக நான் வந்து பார்க்குறேன். இதில் வர டேட்டாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டிமேட்டட் டேட்டா தான். பட் அந்த டேட்டாலாம் வந்து ரொம்ப ஓரளவுக்கு நல்லாவே வந்து அக்யூரேட்டாக இருக்குன்றது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கோ டு சிமிலர் வெப் டாட் காம், சி த அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் த வெப்சைட், மேக் யூஸ் ஆஃப் திஸ் வெப்சைட் ஃபார் யுவர் எஸ்இஓ அண்ட் மார்க்கெட்டிங் பர்பஸ். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.